பக்க எண் 37. நுழையும் மனிதன் இயற்கையோடு போராடுகிறான். சில நேரங்களில் வெற்றி பெறுகிறான், சில நேரங்களில் தோல்வி அடைகிறான். ஆனால் முயற்சிகள் என்றும் ஓய்வதில்லை. மனிதன் இயற்கையோடு நடத்துகிற போராட்டமே அவன் வாழ்வை அமைக்கிறது. போராடுவதில் மகிழ்ச்சியும் வெற்றியும் இருக்கிறது. மீன்பிடிக்க போராடும் மீனவர் ஒருவரின் வாழ்வை பற்றி பார்ப்போமா? கிழவனும் கடலும், த ஓல்ட் மேன் அண்ட் தி சீ என்னும் ஆங்கில புத்தினம் தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டு படக்கதையாக இங்கு சொருக்கி கொடுக்கப்பட்டுள்ளது. இந்நூல் 1954 நோபல் பரிசு பெற்றது. இந்நூலின் ஆசிரியர் எர்னஸ்டே ஹெமிங்வே. இயற்கைக்கும் மனிதனுக்கும் இடையே நடக்கும் போராட்டமே இந்த கதை. இக்கதையின் நாயகன் சாண்டியாகோ, வயது முதிர்ந்த மீனவர். அவர் முன்பெல்லாம் கடலுக்கு சென்றால் மீன் இல்லாமல் திரும்ப மாட்டார். ஆனால் கடந்த 84 நாட்களாக ஏனோ அவருக்கு ஒரு மீனும் கிடைக்கவில்லை. மன்னோலின் என்னும் சிறுவன் மீன் பிடிக்க கற்றுக்கொள்வதற்காக முதல் 40 நாள்களும் அவருடன் கடலுக்கு வந்தான். அவன் அவருக்கு வேண்டிய உதவிகள் செய்ததோடு பேச்சு துணையாகவும் வேறு பேச்சு துணையாகவும் இருந்தான். அவனோடு கடலுக்கு போனால் ஒரு மீனும் கிடைப்பதில்லை என்று அவனை வேறு படகிற்கு அனுப்பிவிட்டார் அவனது பெற்றோர். இப்போதெல்லாம் தனியாகவே மீன் பிடிக்க செல்கிறார் சாண்டியாகோ. அன்று 85வது நாள். கடலுக்கு மீன் பிடிக்க செல்கிறார் சாண்டியாகோ. எனக்கு மீன்கள் கிடைக்கவே கிடைக்காது என்று எல்லோரும் சொல்கிறார்கள். அதை மாற்றி காட்ட வேண்டும். தூண்டிலிட்டு காத்திருக்கிறார். தனியாக வந்திருக்க கூடாது. பேச்சு துணைக்கு மனோரில் இருந்தால் எவ்வளவு நன்றாக இருந்திருக்கும். அடுத்த நாள் காலை இரவு முழுவதும் கடலில் இருந்து விட்டேன். ஒரு மீனும் சிக்கவில்லையே. ஆனது ஆகட்டும், இனி நான் மீன் இல்லாமல் கரை திரும்ப போவதில்லை. நண்பகல் தூண்டில் கயிறு அசைகிறது. அடனே தூண்டில் கயிற்றை ஏதோ இழுப்பது போல் இருக்கிறது. ஏதோ மீன் தான் வந்திருக்கும் என நினைக்கிறேன். வா வா மீனே, தூண்டில் முள்ளி உனக்காக சூரை மீனை மாட்டி வைத்திருக்கிறேன். சாப்பிடு சாப்பிடு, அப்போதுதானே நீ என்னிடம் மாட்டுவாய். வா வா, அப்படித்தான் வா. தூண்டிலே மீன் சிக்கிக் கொள்கிறது. தூண்டிலே வேகமாக இழுக்கிறதே. நிச்சயமாக இது பெரிய மீனாகத்தான் இருக்க வேண்டும். மீனை படகுக்குள் இருக்க முயற்சி செய்யால் முடியவில்லை. மீனை ஏன் இப்படி தூண்டிலே இழுக்கிறாய்? என்னையும் கடலுக்குள் இழுத்து தள்ளிவிட்டாய் பார்க்கிறாயா? மீன் நீருக்கு மேலே வருவது முழுவதுமாக இருக்கிறது. மேலேயும் வராமல் ஆழத்திற்கும் செல்லாமல் படகை எங்கோ இழுத்து கொண்டே போகிறது. இருக்கட்டும் இருக்கட்டும், எப்படியும் மேலே வந்துதானே ஆக வேண்டும். மாலை நேரம், பசியும் சோர்வும் என்னை வாட்டுகின்றன. நண்பகல் தூண்டில் சிக்கிய மீன் 4 மணி நேரமாக இடம் ஆட்டம் காட்டுகிறது. மீன் அசைவின்றி இருக்கிறது. மீனுடன் போராடிய கடைப்பில் சாண்டியாகோ சற்று கண்ணை இறந்து விட்டார். மீன் மீண்டும் தூண்டில் இழுக்கிறது. சாண்டியாகோவின் உறக்கம் களைகிறது. ஓ, இரவு முழுவதும் தூங்க இல்லாததால் என்ன? என்னை அறியாமல் தூங்கிவிட்டேன். இனியும் சும்மா இருக்க கூடாது. அப்படித்தான் ஆகட்டும், மேலே வா. இன்று என்னிடம் இருந்து உன்னால் தப்பிக்கவே முடியாது. சாண்டியாகோ தூண்டிலே இழுக்கிறார். மீன் முதல் முதலாக நீருக்கு மேலே துள்ளி குதிக்கிறது. ஆகா, தூண்டிலில் மாட்டியது நீதானா? இப்போதுதான் உன்னை முழுமையாக பார்க்கேன். அடே அப்பா, எவ்வளவு பெரிய மீன்! மீன் படகை சுற்றி வட்டமிடுகிறது. ஏன் மீனை படகை சுற்றி சுற்றி ஏன் இப்படி வட்டமிடுகிறாய்? நில் நில், என் வலிமையை எல்லாம் திரட்டி உன்னை எதிர்க்க போகிறேன். மீண்டும் மேலே வருகிறாயா? விட மாட்டேன். நீ எவ்வளவு பெரிய மீனாக இருந்தாலும் எனக்கு கவலை இல்லை. என் உயிர் உள்ளவரை உன்னுடன் போராடி வெற்றி பெறுவேன். நான் சாப்பிடவும் இல்லை, தூங்கவும் இல்லை. இத்தனை மணி நேரமா உன்னுடன் போராடுகிறேன். ஏன் இப்படி துள்ளுகிறாய்? உன் உயிரை காப்பாற்றிக் கொள்ள நீ போராடுகிறாயா? நான் என் இலக்கை அடைய போராடுகிறேன். இந்த போராட்டத்தின் முடிவில் ஒன்று, நான் உயிரோடு இருப்பேன் அல்லது நீ இருப்பாய். மீன் படகுக்கு அருகில் மேலேம்பி குதிக்கிறது. சாண்டியாகோ இடியால் மீனை குத்துகிறார். இறுதியாக உன்னை கொண்டு விட்டேன். இனிமேல் நான் நிறைய வேலை இருக்கிறது. கயிறுகளில் சுருக்குகள் போட வேண்டும். எனக்கு மீனின் நீளம் அதிகமாக இருந்தால் அதை படகின் பக்கவாட்டில் கட்டுகிறார். எனக்கு மீன் கிடைக்காது என்று எல்லோரும் சொன்னார்கள். பார்த்தீர்களா? வழி இல்லாமல் இவ்வளவு பெரிய மீனை யாராவது பிடித்தது உண்டா? விடாமஷின் பயணம் என்று நான் உணர்ந்தேன். அப்பொழுது படகை நோக்கி சுறாமி வருகிறது. நான் பிடித்த மீனை சாப்பிடவா வருகிறாய்? என் ஈட்டிக்கு நீயும் இணையாக வேண்டியதுதான். மேலும் சில சுறு மீன்களும் வருகின்றன. நான் பிடித்த மீனை அவ்வளவு எளிதாக பறித்து கொடுத்து விட மாட்டேன். என்ன ஒரு போராட்டம்! அப்பாலும் ஒரு வழியாக எல்லாம் ஓய்ந்தது. இந்த மீன் செய்த அட்டகாசங்களை மனோரின் பார்த்திருக்க வேண்டும். சரி, போகட்டும். உடனே சென்று நடந்த எல்லாவற்றையும் அவனிடம் சொல்ல வேண்டும்.
ஒரு வழியாக சாண்டியாகோ சுறாமீன்களை வீழ்த்தினார். ஒரு வழியாக கரைக்கு வந்து விட்டேன். மிகவும் களைப்பாக இருக்கிறது. சரி, படகை இழுத்து கட்டுகிறேன் கரையில். படகோட இருந்த மீனை பார்க்கிறார். என்ன இது? சுறாக்கள் தின்றது போக கடைசியில் மீனின் தலையும் அதன் எலும்புத்தும் தான் மிஞ்சுள்ளனவா? வீட்டில் சாண்டியாகோவை காண மனோரி வருகிறான். தாத்தா, உன்னை பார்க்கத்தான் போடோடி வந்தேன். அடேயப்பா, எவ்வளவு பெரிய மீன் அது! மீன் பிடிப்பது பெரிய வீரன் தத்தானி. மனோலி, நான் விழுந்த மீனை நீ பார்த்தாயா? கடைசியில் எலும்பும் தலையும் தான் மிச்சம். அதனால் என்ன தாத்தா, உன் திறமையும் விடாமச்சியும் வென்று விட்டதே. இனி உன்னை யாரும் படித்து பேச முடியாது. தாத்தா, உன்னிடம் கற்றுக்கொள்ள வேண்டியவை நிறைய இருக்கின்றன. நான் உன்னோடு தான் மீன் பிடிக்க வருவேன். கற்பவை கற்றபின் முதல் கேள்வி, கடல் காட்சி ஒன்றை படம் வரைந்து வண்ணம் தீட்டுக. இது வந்து நம்ம நோட்ல பண்றது, அதனால இங்க இந்த இடத்துல பண்ண முடியாது. அதனால அடுத்த கேள்விக்கு போகலாம். இக்கதையின் வழியாக நீங்கள் உணர்ந்தவற்றை குறிப்பு எழுதுக. முயற்சி செய்வதற்கு வந்து வயது வந்து வேறுபாடு இல்லை. எவ்வளவு இருந்தாலும் விடாமுயற்சியுடன் செயல்பட்டா வெற்றி பெறலாம் என்பதை வந்து இந்த கதை வந்து மூலம் நம்ம உணரலாம். 84 நாட்கள் கிழவர் தினமும் கடலுக்கு சென்று மீன் பிடிக்காமல் வந்தார். 85வது நாள் ஒரு பெரிய மீன் கிடைத்தது. அதனையும் எளிதில் அவரால் பிடிக்க இயலவில்லை. பல மணி நேர போராட்டத்திற்கு பின்புதான் அதனையும் பிடிக்க முடிந்தது. அந்த மீனையும் அவரால் முழுமையாக காப்பாற்ற முடியவில்லை. சுறா மீன்கள் கீழாகிவிட்டு தலையும் இன்பும் தான் மிஞ்சியது. இவ்வளவு இடையூறுகள் ஏற்பட்டாலும் மனம் தளராமல் இருந்தார். இனிமே தன்னை படித்து பேச முடியாது என்று கூறினார். முயற்சி செய்து பயன் கிடைக்கவில்லை என்றாலும் உலகம் குறை கூறாது. ஆனால் முயற்சியை செய்யாமல் இருந்தால் பழி சர்க்கரை கேட்கும்படியதான சூழல் உண்டாகும். 3வது கேள்வி, சாண்டியாகோ குறித்து உங்கள் கருத்தியது. சாண்டியோ கோவையில் முதிர்ந்தவர். பல நாட்கள் மீன் பிடிக்க சென்று மீன் கிடைக்காமல் கரையை அடைந்தவர். ஆனால் 85வது நாளில் ஒரு பெரிய மீன் கிடைக்கிறது. பல மணி நேர போராட்டத்திற்கு பிறகு அதனை பிடிக்கிறார். அதையும் சுறா மீன்களிடமிருந்து காப்பாற்ற முடியாமல் தலையும் எலும்பும் மட்டுமே எஞ்சியது. இவ்வளவு இடையூறுகள் ஏற்பட்டும் தன்னை யாரும் படித்து பேசக்கூடாது என்பது உறுதியுடன் இருந்தார். தன்மானம் மிக்கவராக திகழ்ந்தார். சாண்டியாகோ விடாமுயற்சியும் ஊக்கமும் ஒருங்கே பெற்றவர், தன்மானம் மிக்கவர். மதிப்பீடு. முதல் கேள்வி, கிழவனும் கடலும் பல கதையை உங்கள் சொந்த நடையில் கதையாக எழுதுக. சாண்டியாகோ என்பவர் வயது முதிர்ந்த மீனவர். அவர் கடலுக்கு சென்றால் மீன் இல்லாமல் திரும்ப மாட்டார். ஆனால் கடந்த 84 நாட்களாக அவருக்கு ஒரு மீனும் கிடைக்கவில்லை. மனோலின் என்னும் சிறுவன் மீன் பிடிக்க கற்றுக்கொள்வதற்காக முதல் 40 நாட்களும் அவருடன் கடலுக்கு வந்தான். அவன் அவருக்கு வேண்டிய உதவிகள் செய்ததோடு பேச்சு துணைக்கவும் இருந்தான். அவரோடு கடலுக்கு சென்றால் ஒரு மீனும் கிடைப்பதில்லை என்று அவனை அவன் பெற்றோர் வேடு படகிற்கு அனுப்பிவிட்டார். வேற்படகிற்கு அதிலிருந்து சாண்டியாகோ தனியாகவே மீன் பிடிக்க செல்கிறார். 85வது நாள் தனக்கு மீன்கள் கிடைக்கவே கிடைக்காது என்று எல்லோரும் சொல்கிறார்கள். அதை எப்படியாவது மாற்றி காட்ட வேண்டும் என எண்ணியபடி கடலில் தூண்டிலை போட்டுவிட்டு காத்து கொண்டிருந்தார். தூண்டிலில் சுரை மீனை மாட்டி வைத்திருந்தார். இரவு முழுவதும் காத்திருந்தார். மறுநாள் காலையிலும் மீன் இல்லாமல் திரும்ப போவதில்லை என்று முடிவுடன் இருந்தார். மதிய வேளையில் தூண்டில் கயிற்று ஏதோ இருப்பது போல் தெரிந்தது. மீன் தான் வந்திருக்கும் என நினைத்து மகிழ்ந்தாள். தூண்டலில் சிக்கிய தூண்டிலை மீன் வேகமாக இழுத்தது. சாண்டியாகோவும் விடாமல் இருக்கிறார். மீனோ சாண்டியாகோவை கடல் குளித்து தள்ளிவிடுவது போல் இழுத்தது. இப்படியாக 4 மணி நேரம் போராட்டத்திற்கு பிறகு களைத்து போய் சற்று கண்ணையர்ந்து விட்டார் சாண்டியாகோ. மீன் மீண்டும் தூண்டிலை இழுத்த போது சாண்டியாகோவின் உறக்கம் கலைந்தது. மீண்டும் சுறுசுறுப்பாக தூண்டிலை இழுத்தார். நீண்ட நேரம் போராடி ஒரு வழியாக மீனை பிடிக்க முடியாமல் அதனை ஈட்டியில் குத்தி கொன்று விடுகிறார். பிறகு பெரிய மீனாக இருந்ததனால் படகுக்குள் போட இயலாமல் படகின் பக்கப்பாட்டில் இழுத்து கட்டினார். தன்னுடைய விடாமுயற்சியின் பயனை உணர்ந்தார். படகை கரையை நோக்கி செலுத்தினார். அப்போது சுறை மீன்கள் இவர் படகில் கட்டி வைத்த மீனை சாப்பிடுவதற்கு சூழ்ந்தன. அவற்றை தன் ஈட்டியால் வீழ்த்தார். ஒரு வழியாக கரை சேர்ந்தார். இன்று நடந்த எல்லாவற்றையும் மனோலனுக்கு சொல்ல வேண்டும் என்று எண்ணியபடி படகை இழுத்து கட்டினார். பிறகு படகோடு கட்டிய மீனை பார்த்தார். அது சுறா மீன்களால் உண்ணப்பட்டு அதன் தலையும் எலும்பும் தான் மிஞ்சியிருந்தன. சாண்டியாகோவை பார்த்த மனோலன் வந்தார். அடேயப்பா, எவ்வளவு பெரிய மீன் அது! மீன் பிடிப்பதில் பெரிய வீரன் தாத்தா நீ என்றான் மனோலியன். கிழவர், நான் பிடித்த மீனை பார்த்தாயா? கடைசியில் எலும்பும் தலையும் தான் மிஞ்சம் என்றார் மனோலின். அதனால் என்ன தாத்தா, உன் திறமையும் விடாமயற்சியும் வென்று விட்டதே.
இனி உன்னை யாரும் பழுத்து பேச முடியாது தாத்தா. உன்னிடம் கற்றுக்கொள்ள வேண்டியது நிறைய இருக்கிறது. இனி நான் உன்னோடு போல்தான் மீன் பிடிக்க வருவேன் என்று கூறினான். இக்கதை மூலம் நாம் உணர்வது வினாமற்றில் வெற்றியை தரும் என்பதும் என்பதாகவும் நான் சொல்லப்பட்ட விதம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம ஸ்பென்ட் டைம்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பக்கத்துல இருக்கிற பெல் ஐகான் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் போற உடனடி நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரும். பை பை, நன்றி, கேட்ச் யூ லேட்டர்.